ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு காமிக்ஸ் லெகசி. ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற காமிக்ஸ் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் டாமினேஷன். அண்ட் இப்போ நம்ம மெபிஸ்டோ வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் கூப்பிட்டு வர, டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மெபிஸ்டோ நீயா அப்படின்னு சொல்லி அவரோட ஸ்பெல்ஸ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஒன் என்ன மெபிஸ்டோ வந்துட்டு, ஹே ஒரு நிமிஷம் பொறுமையாரு பொறுமையாரு, எதுக்காக நீ இப்போ கோவப்படுற, ஆக்சுவலாக நான் தான் இங்கே விக்டிம், நான் தான் இங்கே பாதிக்கப்பட்டவன், நீ பாதிக்கப்பட்டவன் கிடையாது, நீ எல்லாத்தையும் பண்ணிட்டு நீ என்ன வந்து அடிக்க வரியா, இங்கே நான் தான் ஆக்சுவலாக பாதிக்கப்பட்டவன், என் கதையை கொஞ்சம் கேளு அப்படின்னு சொல்லி நம்ம மெபிஸ்டோ வந்து சொல்கிறாரு. டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அப்படி என்ன உங்ககிட்ட பெரிய கதை இருக்க போது, எதுக்காக நீ இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, நீ தானே இந்த பொய்களையே உருவாக்குனது, நீ என்ன சொன்னாலும் பொய்யா தானே இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் சொல்ல, எஸ் யாருக்காவது தெரியாமல் இருந்துச்சுன்னா அதையும் நான் வந்து சொல்லிடுறேன். மெபிஸ்டோ தான் போய் பித்தலாட்டம் இந்த மாதிரி என்ன சொல்கிறது கேம்பிளிங்காக இருக்கட்டும் எல்லா தவறுகளையுமே வந்து பார்த்திங்கன்னா மெபிஸ்டோ தான் முதல்ல கிரியேட் பண்ணி வச்சது. ஸோ நம்ம மெபிஸ்டோ வந்து பார்த்தீங்கன்னா, வா உனக்கு படமாகவே போட்டு கட்டுறேன் அப்படின்னு சொல்லி தியேட்டரில் கூப்பிட்டு போய் உட்கார வச்சிருக்காரு. ஸோ நம்ம டாக்டர் செஞ்சுட்டு என் தோல்லேருந்து முதலேருந்து கையிடுறா அப்படின்னு சொல்லி நம்ம மெபிஸ்டோ பார்த்து சொல்ல, மெபிஸ்டோ வந்துட்டு படம் பார்க்கும்போது நடுவில் ஏதாவது பேசுனா அது வந்து பாவத்துக்கு சமம் தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ படத்தை வந்து போட ஆரம்பிக்கிறாரு. ஸோ படத்தில் என்னாவது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம மெபிஸ்டோவும் அவரோட கூட்டாளிகளும் ரொம்பவே சோகமாக இருக்காங்க நரகத்தில். ஏன்னா இப்போலாம் நரகத்துக்கு ஆளுங்களே வரதில்லை, நிறைய பேர் கொஞ்சம் நல்லவங்களாக வர இருக்கிறாங்களா, அதனால் நரகத்துக்கு அந்த பக்கமாக வந்து ஆளுங்களே வரதில்லை, ரொம்பவே வந்து போர் அடிச்சுட்டு இருந்துச்சு. ஏன்னா நரகத்துக்கு ஆளுங்க வந்தால் தான் அவங்களை பிடிச்சி எண்ணெய் சட்டியில் போடுறதா இருக்கட்டும், வயிற்று குத்தி கிழிக்கிறதா இருக்கட்டும், அப்படி தான் எங்களுக்கு டைம் பாஸே ஆகும். திடீர்னு ஒரு நாள் லாஸ் வேகஸே மொத்தமாக அழிஞ்சுது. அழிஞ்சதும் ஐயோ, லாஸ் வேகஸில் கிட்டத்தட்ட முக்காவாசி பேர் தப்பு பண்ண வந்தால் தான் இருப்பானுங்க போல, அப்படியே கூட்டு கூட்டமாக நரகத்துக்கு வந்தானுங்க. நானும் அப்பா சம்மடா, இன்றைக்கி இதை வச்சு நம்ம பல வருஷத்துக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சமஜாலியாக இருந்தேன். பட் ஆனால் ஒரு ரெண்டு நாளில் திரும்ப எல்லாம் போயிட்டாங்க. என்ன நினச்சி அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஏதோ ஒரு கேனப்பைய லாஸ் வேகஸை காப்பாற்றுற அப்படின்னு சொல்லி திரும்ப மொத்த சிட்டியும் கொண்டு வந்துட்டான். அப்போ நாங்களாம் என்ன சொம்பா, எங்களுக்காக தானே அது எல்லாத்தையுமே வந்து அனுப்பி வச்சது, நீ வந்து இந்த இடத்துல வந்து இயற்கையை மீறி இருக்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதாவது அந்த அட்டாக்காக இருக்கட்டும் அந்த சிட்டி அணைந்ததும் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையோட விதிவெளி நடந்துகிட்டு இருக்க ஒரு விஷயம், நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச்லேயே பார்த்துருப்போம். ஸோ அழிஞ்சு போன ஒரு விஷயத்தை திரும்ப கொண்டு வரது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இயற்கையை மீறுற ஒரு விஷயம். ஸோ நீ இந்த மாதிரி பண்ணியிருக்கு, நாங்கள் எல்லாருமே இப்போ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். ஸோ ஒன்னையார் இந்த மாதிரிலாம் பண்ண சொன்னால் ஆக்சுவலாக இங்கே பாதிக்கப்பட்ட நான் தானே, இப்போ புரியுதா அப்படின்னு சொல்லாமல் லூசிஃபர் வந்து கேட்க. அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம அவெஞ்சர்ஸ்லாம் வந்திருக்காங்க. ஸோ அவெஞ்சர்ஸில் இருக்கவங்க வந்து பார்க்குறாங்க, இந்த ஹோட்டல்கிட்ட இப்போ ஏன் இத்தனை பேர் இருக்காங்க, இந்த ஹோட்டல்கிட்ட யாருமே இப்போ வரக்கூடாது, ஏன்னா இது வந்து திடீர்னு லோடை பிளந்துக்கிட்டு வந்த ஒரு ஹோட்டல், இந்த ஹோட்டல்கிட்ட யாருமே வரக்கூடாது, ஆக்சுவலாக இந்த இடத்துலலாம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா பேன் பண்ணியிருக்கணும், பட் ஆனால் எதுக்காக இத்தனை மக்கள் வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஃபேல்கன் வந்து கேட்க. உடனே நம்ம பிளாக் பேன்த்தர் வந்து சொல்கிறாரு, மேயர்கிட்ட நான் பேசி பார்த்துட்டேன், மேயர் ஆனால் கண்டுக்கவே மாட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எப்படியோ ஆனால் மக்கள் எல்லாம் கொஞ்சம் அமைதியாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம லேடி திருவெல்லாம் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ மக்கள் எல்லாமே இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அமைதியாக இருக்க மாதிரி தான் இருக்குது, பட் ஆனால் அது வந்து ரொம்ப நேரத்துக்கு நீடிக்கலை. ஸோ மக்கள் நடந்து போகிறதா இருக்கட்டும், அவங்க பாதையில் இப்போ முன்னாடி இருந்ததை விட இப்போ வந்து பார்த்திங்கன்னா தவறுகள் வந்து கொஞ்சம் அதிகமாக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஒரு குடும்பம் வந்து நடந்து போயிட்டுருக்கு, திடீர்னு ஒருத்தன் இந்த மாதிரி பீர் பாட்டிலேருந்து பெட்ரோல் பாட்டில் எல்லாத்தையும் தூக்கி எறிய ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தவறுகள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகுது. திரும்ப அந்த பணம் பெண் அதுக்கப்புறமா அந்த சரக்கு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா திரும்ப கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக நம்ம மெபிஸ்டோ வந்து சொல்கிறாரு, இது எல்லாத்துக்குமே நீ தான் காரணம், ஏன்னா நீ இதெல்லாம் பண்ணாமல் இருந்தனா நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கவே மாட்டேன் மிஸ்டர் ஸ்ட்ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி நம்ம மெபிஸ்டோ வந்து டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை பார்த்து சொல்ல. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா தவறுகள், அதாவது ஒரு சின்ன விஷயமா இருக்கட்டும், எவ்வளோ சின்ன தவறாக இருந்தாலும் சரி அந்த ஒரு சின்ன விஷயத்துக்காகவே வந்து பார்த்திங்கன்னா அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாவ ஆரம்பிச்சிட்றாங்க. அதாவது எப்படின்னா இப்போ வந்து ஒருத்தன் செத்து போயிட்டான், அவனுக்கு வந்து கடன் இருக்குது. ஸோ அவன் வந்து செத்து போயிட்டான், பட் ஆனால் அவன் திரும்ப உயிரோடு வந்ததுக்காக அந்த கடன் கொடுத்துருப்பான்ல, ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு அடி அடி நடிக்கிறான், என்னடா என்கிட்ட வந்து காசு வாங்கிட்டு ஒரே அடியாக செத்து போயிடலான்னு பார்த்தியா, திரும்ப வந்துட்டல இந்த தடவை உன்னை சாக விட மாட்டேன், நீ எனக்கு காசு கொடுத்துட்டு நீ செத்து போ அப்படின்னு சொல்லி அவனை பிடிச்ச வச்சு அடிக்க ஆரம்பிக்கிறான். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிட்டியே வந்து திடீர்னு ஒரு புதுசாக வந்து எல்லாமே செத்தவங்கலாம் திரும்ப வந்திருக்காங்க. ஸோ அந்த வேலையில் போலீஸ் எல்லாம் பிஸியாக இருப்பாங்க, அதனால நம்ம வந்து இங்கே தாராளமாக வந்து கொள்ளையடிக்கலாம் அப்படின்னு சொல்லி திருடங்கள்லாம் ஒரு பக்கமாக வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி புதுசாக இந்த சிட்டி வந்து ரிஸ்ட்ரிக்ட் ஆனதுனால அவங்கெல்லாம் பணத்தை உயிரியே வர வச்சிட்டாங்க. பணம்லாம் என்ன பெரிய விஷயமா, உயிரில் என்ன பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா உயிர் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கான மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. ஸோ சிட்டி முழுக்க தப்புகள் வந்து அதிகமாக நீங்கள் சின்னதாக ஒரு தப்பு பண்ணால் என்ன சொல்கிறது, இப்போ ஒரு நாயோ ஏதோ ஒன்று சும்மாவே இருக்குது. ஸோ சும்மா இருக்க நாய் மேலே நீங்கள் கல் எடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் உண்மையிலேயே செத்து போயிடுவீங்க. ஸோ அந்த மாதிரி மெபிஸ்டோ வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன தப்புகளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தண்டிக்க ஆரம்பிச்சிருக்கான். ஸோ அப்படியே எரிஞ்சு சாம்பலாகி போகிறாங்க. அந்த மாதிரி திருடங்கள்லாம் வந்து கொள்ளையடிக்காக உள்ளே போனாங்களே, ஸோ அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க உடம்பு முழுக்க ஒரு பூச்சி அடித்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ராட்சசர்கள்லாம் அதாவது டீமன்ஸாக மாறி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நரகத்துக்கு எழுதிட்டு போயிடுது. ஸோ இந்த மாதிரி சிட்டி முழுக்க இருக்க திரும்ப அந்த தப்பு பண்ணுறவங்க எல்லாரையுமே சின்ன சின்னதாக தப்பு பண்ணாலும் சரி அவங்க எல்லாருமே வந்து கொள்ள ஆரம்பிக்கிறான். ஆனால் அவங்க எல்லாரையுமே கொண்டு எதில் சேமிச்சு வைக்கிறான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ரூபாய் நோட்டில் இந்த காந்தி தாத்தா ஃபோட்டோலாம் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அந்த காந்தி தாத்தா ஃபோட்டோக்கு பதிலாக இவங்க ஃபோட்டோ வச்சா எப்படி இருக்கும், அதாவது யாரை கொள்றானோ அவங்க ஃபோட்டோ அதில் இருக்கும். ஸோ இப்போ தங்க கட்டிகள்லாம் இருக்கும், தங்க கட்டியை திருப்பி பார்த்தா அதில் ஒரு சவுல்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி அவன் வந்து இந்த பணம் வைக்கிற மொத்த வாழ்க்கையுமே வந்து பார்த்தீங்கன்னா சவுல் வைக்கிற வாழ்க்கையாக மாற்றி வச்சுருக்கான். அதே மாதிரி
இந்த அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா காரை பார்க் பண்ணிட்டு பக்கத்தில் மீட்டர் இருக்கும். ஸோ அந்த மீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காசை வந்து போடணும். ஸோ அதுவே வந்து ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு தான் சொன்னால் அடுத்த செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எரிஞ்சு சாம்பலாயிடறான். ஸோ நம்ம மெப்பிஸ்டர் வந்து சொல்லாரு, நான் வந்ததுக்கான உண்மையான நோக்கமே அதுதான், எது என்னோடதோ அது எல்லாத்தையும் நான் திரும்ப எடுத்துகிட்டு போக போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம மெப்பிஸ்ட வந்து சொல்லாரு. நம்ம டாக்டர் சேர்ந்துட்டு நீ பண்ணுறது முழுக்க முழுக்க க்ரைமு, நீ பண்ணுறது ஃபுல்லாகவே தப்பு, நீ எதுவுமே வந்து இது வரைக்கும் சரியாக பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லி நம்ம டாக்டர் சேர்ந்து கேட்க, நான் எதுவும் தப்பு பண்ணுறேண்ணா, எல்லாத்தையுமே நீ தான் பண்ண, நான் ஒழுங்காக இருந்தேன், நீ யார்கிட்ட எடுத்து பேசிகிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுதா இல்லையா. நம்ம மெப்பிஸ்ட வந்து பார்த்தீங்கன்னா உடனே சொல்லாரு, ஏ யார் இடத்துல வந்து யார் சீனை போடுறது, செஞ்சிருவோம் உன்னை, இப்போ நீ இருக்கிறியே ஒரு இடம், இந்த ஒரு ஹோட்டல்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல, இது என்ன ஹோட்டல்னு தெரியுமா உனக்கு, இங்கே இருக்கிறது ஃபுல்லாகவே ஏ ஆளுங்க தான் அப்படின்னு சொல்லி நம்ம மெப்பிஸ்டர் சொல்ல. ஸோ உள்ளே அந்த ஹோட்டலுக்கு வந்த மனுஷங்களாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக டீமன்ஸை வந்து மாற ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் நம்ம மெப்பிஸ்டர் வந்து சொல்லாரு, இந்த ஹோட்டல் முழுக்க பாவம் பண்ணவங்க மட்டும்தான் இருக்காங்க, பாவம் பண்ணவங்க எல்லாருமே எனக்கு கீழே தான் இருப்பாங்க, அவங்க எல்லாருக்குமே நான் தான் எப்போவுமே என்ன சொல்கிறது நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்லி நம்ம மெப்பிஸ்டர் வந்து சொல்ல. டாக்டர் சேர்ந்து வந்து பார்க்குறாரு, பார்த்துட்டு இதுக்காக கண்டிப்பாக நீ அனுபவிப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம டாக்டர் சேர்ந்து மெப்பிஸ்டர் பார்த்து சொல்ல. நம்ம மெப்பிஸ்டர் வந்து சொல்லாரு, அப்படியா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையப்பா அப்படின்னு சொல்லி நம்ம மெப்பிஸ்டர் சொல்ல. உடனே நம்ம டாக்டர் சேர்ந்து திரும்ப சொல்லாரு, நீ என்ன தான் தப்பு பண்ணாலும் சரி நல்லவங்க அப்படின்றவங்க வந்து இருப்பாங்க, அவங்க வந்து என்றைக்குமே மாற மாட்டாங்க, உன்னோட பணம் பொண்ணு இந்த மாதிரி புகழ் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து அவங்க அடிமையாக மாட்டாங்க, அது மட்டும் இல்லாமல் சூப்பர் ஹீரோஸ் வந்து இருக்காங்க, அவங்களும் என்ன தான் தப்பு பண்ணாலும் கடைசியாக நல்லதெல்லாம் வந்து நிறுத்துவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம டாக்டர் சேர்ந்து சொல்ல. நம்ம மெப்பிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையே, வேணா பந்தயம் கட்டுறியா அப்படின்னு சொல்லி நம்ம மெப்பிஸ்டர் வந்து கேட்க, பந்தயமா, எவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்கு, இப்போ இதை பற்றியே பேசணும் அப்படின்னு சொல்லி நம்ம டாக்டர் சேர்ந்து கேட்க. உடனே நம்ம மெப்பிஸ்ட வந்து சொல்லாரு, சரி வா நீ நானும் சீட்டு கட்ட மாதிரி ஒரு கேம்லிங் மாதிரி ஒரு ஆட்டோ வந்து விளையாடலாம். ஸோ ஒருவேளை நீ ஜெயிச்சிட்டேன்னா நான் என்னோட ஹெல்லுக்கே நான் திரும்ப போயிடறேன், என்னோட நரகத்துக்கே நான் திரும்ப போயிடுறேன், இங்கே நான் இப்போ யாரெல்லாம் கொண்டனோ அவங்க எல்லாரையுமே நான் திரும்ப விட்டுறேன், அந்த சவுல்ஸ் எல்லாருமே உனக்கு தான் சொந்தம், ஸோ நீ அவங்க எல்லாருமே திரும்ப வாழ வச்சுக்கலாம், அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் சேமிச்சு வச்சுருக்கல இந்த மாதிரி சவுல் வாழ்க்கையில், ஸோ அவங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா விடு வச்சிடுறேன், அதே சமயம் நீ தோத்துட்டேன்னா இங்கே இருக்க சவுல் எல்லாமே எனக்கு சொந்தம், நான் இங்கே தான் இருப்பேன், லாஸ் வேகஸ் சிட்டி மொத்தம் எனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி நம்ம மெப்பிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாக்டர் சேர்ந்துக்கிட்ட டீலிங் போடுறாரு. அண்ட் அதே சமயம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவெஞ்சர்ஸ்குள்ளே வந்து சண்டை வந்து ஆரம்பிக்குது. ஸோ ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சண்டையை வந்து போட்டுக்க ஆரம்பிக்கிறாங்க, ஒவ்வொருத்தவங்களும் மாற்றி கத்த நம்ம ஹாக்கை வந்து கத்த ஆரம்பிக்கிறாரு, எல்லோரும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, எப்போ பார்த்தாலும் நம்மக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டு நம்மக்குள்ளேயே அடிச்சிக்கிட்டு நம்மக்குள்ளேயே எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம், உங்களுக்கு புரியுதா இல்லையா, எனக்கு மண்டலம் அப்படியே ஒரு மாதிரி ஆகுது, எனக்கு ஒரு மாதிரி ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்ல, திடீர்னு எல்லா அவெஞ்சரும் வந்து பார்த்திங்கன்னா என் தலை சூடாகுது அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிடறாங்க. அண்ட் அடுத்த செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லா அவெஞ்சர்ஸுமே, அதாவது இங்கே இருக்க அவெஞ்சர்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்க அவெஞ்சர்ஸ் எல்லாமே, நம்ம கேப்டன் மார்வல், அதுக்கப்புறமா நம்ம ஃபால்கன், ஹாக்கை, நம்ம பிளாக் பேன்தர், இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி கோஸ்ட் ரைடராக மாற ஆரம்பிக்கிறாங்க. ஸோ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் சேஞ்ச் போட்டியில் தோத்துடுறாரு. ஸோ போட்டியில் தோத்ததுனால நம்ம அவெஞ்சர்ஸோட சவுச்சு எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெப்பிஸ்டர் முதல்ல எடுக்கிறாரு. ஸோ அவங்க எல்லாருமே எடுத்து அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கோஸ்ட் ரைடராக மாற்றிடுறாரு. ஸோ நம்ம தோராக இருக்கட்டும், பிளாக் பேன்தரா இருக்கட்டும், ஃபால்கனாக இருக்கட்டும், கேப்டன் மார்வலாக இருக்கட்டும், ஹாக்கையாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கோஸ்ட் ரைடர்ஸாக மாறி இருக்க இந்த நேரத்தில் இன்னொரு ஹெல்ப் வேணும், ஏன்னா இப்போ நம்ம டாக்டர் சேஞ்ச் வந்து தோற்று போயிட்டார். ஸோ ஒரு ஹெல்ப் வேணும், ஸோ அதுக்காக இன்னொரு விஷயத்தை வந்து காட்டுறாங்க. ஸோ நம்ம வாங்க வந்து காட்டுறாங்க, நம்ம வாங்கிக்கிட்ட பேட்ஸ் அப்படின்ற ஒரு நாய் ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து அவரோட நாய் கிடையாது, அந்த பேட்ஸ் அப்படின்ற ஒரு நாய் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஆல்ரெடி இறந்து போன ஒரு நாய், அது வந்து ஒரு ஆவி மட்டும்தான் சுற்றிக்கிட்டு இருக்குது. ஸோ அந்த நாய் வந்து பார்த்திங்கன்னா வாங்கிக்கிட்ட நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லுது. நம்ம வாங்க வந்து ரொம்பவே கோபமாயிடுறாரு, நான் அவனுக்கு உதவ மாட்டேன், அவன் என்கிட்ட பிரச்சனை பண்ணி நாங்கள் ரெண்டு பேரும் இப்போ பிரிஞ்சிட்டோம், நாங்கள் திரும்ப சேர்றதா இல்லை, நான் அவனுக்கு உதவ மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம வாங்க வந்து கிளியராக மென்ஷன் பண்ணிடுறாரு. உடனே நம்ம பேட்ஸ் இருந்துட்டு உனக்கு இன்னும் புரியல, அவன் மாட்டிருக்கிறது லூசிஃபர் கிட்ட அப்படின்னு சொல்லி நம்ம பேட்ஸ் வந்து சொல்ல, நம்ம வாங்க வந்து அதுக்கப்புறமா யோசிக்கிறாரு, சரி வேறு வழி இல்லை, நான் அவனை காப்பாற்றிதான் ஆகணும், அதே சமயம் என்னால் போய் லூசிஃபர் கிட்ட சண்டையும் போட முடியாது, அவன்கிட்ட சண்டை போடுற அளவுக்கு யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சக்திகள் கிடையாது. ஸோ அதனால நான் இப்போ ஒரு டீமை கூப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம வாங்க வந்து சொல்லாரு. ஸோ டீம் அப்படின்றப்ப எக்ஸ்ட்ரா அவெஞ்சர்ஸ்லாம் வந்து உள்ள வராங்க, அவங்கள அவெஞ்சர்ஸ்ன்னு கூட சொல்ல முடியாது, அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சார்சர் சுப்ரீம் அப்படின்ற பதவிக்கு கொஞ்சம் என்ன சொல்கிறது அதுக்கான கேண்டிடேட்ஸாக இருந்தவங்க தான். ஸோ யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மூன் நைட், பிளேட், மேன் திங், டாக்டர் வூடோ, அதுக்கப்புறமா ஸ்லேயர், அண்ட் அதுக்கப்புறமா நம்ம அயன் ஃபிஸ்ட் அண்ட் ஜானி பிளேஸ். ஸோ ஜானி பிளேஸ் கோஸ்ட் ரைடர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஸோ அந்த கோஸ்ட் ரைடர். ஸோ இவங்க எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த விஷயத்தில் வந்து நுழைய போகிறாங்க. ஸோ அடுத்த விஷயத்துலேருந்து நம்ம டாக்டர் சேஞ்ச் எப்படி காப்பாற்ற போகிறாங்க, இந்த டீம்லாம் என்ன பண்ண போகிறாங்க, ஸோ டீமுக்குள்ளே என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது, ஸோ யாராவது அதையும் ஃபாலோ பண்ணுன்னு நினச்சிங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டாக்டர் சேஞ்ச் ஃபேன் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ கேஸ் பாய், இதே மாதிரி உங்களை வேறு வீடியோவில் வந்து பார்க்குறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங்.